ஆ முடிச்சு டிடிஎம் முடிச்சு. மேட்ச் முடிச்சு டிடிஎம் பாருங்களா யாரா ப்ரோ? என்ன வா டிடிஎம் என்ன புதுசா? புதுசா இல்லைங்க, எப்பயுமே வந்து நாங்கள் சும்மா மேட்ச் முடிச்சாட்டி ஒரு நாலு மேட்ச் அஞ்சு மேட்ச் டிடிஎம் போட்டு M24 அடிப்போம் எல்லாத்தையும். ட்ரைனிங் ட்ரைனிங் செஷன் என்னடா அந்த ஓரமாக இருக்குது. இல்லை இல்லை இங்கே ஒரு கன்னு கிடைக்கும், கண்ணு நீங்கள் எடுத்துட்டீங்க அடிச்சிருங்க அவனை விட்டுறாதீங்க. எனக்கு லெஃப்ட்ல ஆளு எங்க இருந்து வந்தாம நான் ஓரத்துல இருக்கேன், வாய்ப்பே இல்ல டீச்சிங்க்கு. ஒரு கில்லை எடுத்துட்டேனே, ஒரு கில்லை எடுத்துட்டேனே. 1K டிமாண்டன் அவரு மார்க் எங்க வச்சுட்டு போயிட்டு இருக்காரு பாருங்க. ஒன்னா நம்பர் தான் ப்ரோ, நீ உன் மார்க் தான் ப்ரோ அது மஞ்சள் கலரு. சொல்லு ப்ரோ பிஜிஎம்ஐல அது வேற மாதிரி. நீ இதுல புதுசு இல்ல, கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு தெரியும். பிஜிஎம்ஐ மறுபடியும் இந்த மாதிரி ஆயிரும் இப்போ கண்டிப்பா. ஃபுல்லா நிறைய அப்டேட் போட போனீங்களே, நிறைய பண்ணணும் ஆக்சுவலா. எனிமி கிட்ட அடி வாங்கி செத்தன் கூட ஒரு பேர் இருக்கலாம், ஆனா இது கிட்ட அடி வாங்கி செத்தல ரொம்ப கேவலமாயிரும். என்ன ப்ரோ பாட்டம் மட்டும் டப்புனு அடிக்கிற டைனோசர் அடிக்குதுன்னு இவ்வளோ நேரம் கதறிட்டு இருந்தீங்க என்ன? எல்லாம் மட்டும் கரெக்டா எடுத்துருங்க. சவுனம் கொஞ்சம் இருக்கு வேணும். என்ன அடிச்சிங்க பாரு, தள்ளி விட்டுருச்சு. மனசாட்சி இருக்கா ப்ரோ? ப்ரோ உங்க பக்கத்துல உள்ள ரவுண்ட்ல என் பக்கத்துல ரவுண்ட்ல ஒரு பொட்டியா நடிக்கிற பயம் கிடைக்குமா? ஸ்டார்ட் பண்ற அமைக்கு இந்த வளையத்துக்குள்ளே ஒரு ரவுண்ட் இருக்கும் பாருங்க ப்ரோ. அதுல தான் என்ன இருக்கு ப்ரோ? அதுல
இது ரவுண்ட் இந்த ரவுண்ட்ல தான் டா போயிட்டு இருக்கேன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்டா அந்த ரவுண்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அதலையா அங்க வர ஒரு பெட்டி கொடுத்தாங்க எனக்கு பாக்ஸ்ல என் பேக்ல வந்து ஒரு பெட்டி கொடுத்தாங்க ஸ்டீல் குடுக்குறங்களா இல்ல ப்ரோ அத நான் பொட்டில இது இருக்கும் ஆமா ஒன்னு குடுக்குறாங்க யூஸ் பண்ண கொடுத்தோம்னா அது கீழ இருந்து யூஸ் பண்ணீங்கன்னா ஆ இருங்க ப்ரோ இத இருங்க இருங்க முன்னாடி கீழ போய் இருங்க இதையா ப்ரோ சொன்னீங்க ரூவியன் மாஸ் ப்ரோ அண்ணா எவ்வளோ சுர சாக மாட்டேது மனசாச்சு இருக்கா பாட்டுங்களா இந்த அடி அடிக்கிறீங்க லோட் பாக்ஸ் ஓகே 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 எங்க போறேன் ஏற ப்ரோ இருக்கு காயின் ஒரு காயின் இருக்கு இது யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது என்ன பெட்டி திறக்குதா அருங்க அவருக்கு லூட்டா கொடுக்குறாங்க மொஷைன மொஷைன் வச்சு M4 கொடுத்துருக்காங்க இதை எதுவுமே இல்லையே ஒரு காயின் கொடுங்கடா ஒரு காயின் நல்லா சர்க்கஸ் பண்றேன் நீ நிஜமாலுமே அப்பெல்லாம் இந்த மாதிரி மிருகம் இருந்திருக்குமா முடியாது இது கொஞ்சம் ரக்கடா இருக்குங்க அந்த காம்பவுண்ட் வெளியே ப்ளார் அடிச்சு இவனா வாங்கடையா யாழ் இருக்கு உள்ளார சச்சில சச்சிக்குள்ள என்ன பாய் அங்க போய் நமஸ் பண்ணாம இங்க வந்து சமஸ் பண்ணிட்டு எனக்கு பேக்கப் மட்டும் கொடுங்க சாரி ப்ரோ இதுக்கெல்லாம் காரணம் ரோபோட் ப்ரோ தான் மேட்ச் முடிச்சிட்டு வர்றீங்களா நான் வந்துட்டேன் ஆப்போசிட்ல ஏற போறேன் படுத்துறீங்க அங்கேயும் படுத்துறீங்க ராபர்ட் ப்ரோ எப்படி சாகிறதுன்னு என்ன பார்த்து கற்றுக்கோங்க வாங்க ஐ வில் டீச் யூ ஓப்பனில் போய் அடி செத்துறாங்க நான் சாகணும் அவ்வளோதானே வாங்க
இல்ல எர ப்ரோ கவர் கொடு வரணுமா எர ப்ரோ ஒண்ண 4x ல அடிச்சேன்றனால நீ தப்பிச்சிட்ட இதே 6x ஆ இருந்திருந்தது பாத்து ஏறணும் ஸ்மோக் போடணும் அப்புறம் தான் ஏறணும் டேய் அடிக்கறான்டா என்ன வெடிக்க பாப்போம் ஹீல் பண்ணு ஹீல் பண்ணு ஹீல் பண்ணுயா ஹீல் பண்ணுங்க டேய் அடிக்கறானா ஹீல் பண்ணுண்டா பண்ணுங்க பண்ணுங்க இப்படி நீ என்ன அடிவலாம் கிரனேடே போட்டுருவா நீ அங்க படிக்கட்டல இருந்து கூட ஹீல் பண்ணலாம் இங்க நீ ஹீல் பண்ண ஒரே கிரனேடு தான் உங்களுக்கு போட்டா சோலி முடிஞ்சி என்ன இவன் பொசுக்கு நேட்டான் வேற பண்ணு நீ எங்க இந்த நம்பர் 4 பெரிய பிளேயரோ கட்டிட்டு நீறப்பல ஐயோ புடிச்சி ஏறானே பொறுக்கி பேலே ஒருத்தர் இருக்கான் மேல ஒருத்தர் இருக்கான் மேல ஒருத்தர் இருக்கானா திருச்சி ஓடி வரி இங்க விஜய்க்கு கீழே படிக்கட்டுக்கிட்ட வாங்க எங்க போறீல் ஏய் இறா நேட போடாரா ஏய் நீ இங்க நேடு அந்த ரூம் ரைட் ரூம் ஐயே இங்க வந்துட்டாரு ரைட் ரூம் எங்கடா இருக்கான் லெஃப்ட்ல ரைட் ரூம்ல ரைட் ரூம்லயா நேடு ஏய் லெஃப்ட்ல னு சொல்லிட்டு மேல போயா ப்ரோ நான் லெஜிக்கா பண்ண போறேன் ப்ரோ அது கீழ் ரூம் ப்ரோ சைட் அவ்வளவு இருக்கான் பாருங்க என்ன மாதிரி ஏண்டா டேய் கையில இருக்கேன்னு இருக்கிறதெல்லாம் சூச்சிக்கு சரியாடா சரி கிரனேட போடுங்க சரி நான் சரி ஓகே ப்ரோ கமர் மக்களே லைக் பக்க பறக்க லைக் தட்டிட்டு பாருங்க டிமா டோடி என்ன நா தூக்கி போட்டா தெரியுமா அவன் நரேன் ஜெவங்கி ஏய் டோர் பாலி வர போறடா டேய் அமேசான் போல வாங்க இருக்குறா இது 64 புல்லட் நூறு புல்லட்டே பெருசு கரெக்டா லெஜிக்ரா பானிச்சு இல்லனா என்ன அடிச்சு போட்டுருப்பாங்க அந்த ஈவெண்ட்டை நம்ம போய் பிடிச்சா கொஞ்சம் ஓப்பனில் மாட்டாமல் இருப்பான்னு நினைக்கிறேன் என்ன பண்ணலாம் ஆமாம் அந்த ஈவெண்ட்டை நம்ம பிடிச்சிட்டா கொஞ்சம் ஓப்பனில் மாட்ட மாட்டோம் ஏன்னா அடுத்த ஜோன் எங்கே உழுவ போதுன்னு தெரியல அங்க பாருங்க ஆளு வாட்ச் அவுட் ஆபோஸ் இல்ல டாப் இருக்கு இதுதான் விழுந்துருக்கு ஆளுன்ற ஆ டிராப் ஆளு இல்லாம வர போது அங்க டிராப் தே விழுந்துருக்கு டிராப் விழுந்துருக்குனா அங்க எடுத்து போய் இருப்பாங்க இப்போ போக இப்போதான் ப்ரோ வந்தது
ஸ்கோப்லாம் இல்லையே. ஆப்போசிட்ல ஒரு இது டைனோசர் இங்க பாருங்க. வாட்ச் அவுட். ப்ரோ ப்ரோ அதில் யார் ப்ரோ சுட்டது? வெளியே போயிட்டானா? இல்லை இல்லை, என்னங்க பை மாத்தி மாத்தி சொல்லுவாதீங்க. ஒருத்தன் தான் இருக்கான்னு நினைச்சேன், வரணும் ஆள் ஆளுக்கு மாத்தி ப்ரோ. அவன் கூப்பிட்டான், அவன் டீம்மேட்ட கூப்பிட்டான். அவன் நீங்க வாங்க போயிடலாம். அவன் டீம்மேட்ட கூப்பிட்டான், அவ்வளவுதான். நான் என்ன நினைச்சேன்னா, ரெண்டு சுடு சுட்டா ஒரே ஒருத்தன் தான் இருக்கான்னு நினைச்சு வருவான். நான் பார்த்தா முன்கூட்டியே சொல்லியிருந்தேன், இல்ல இல்ல அதுக்கு தான் நான் சிங்கிள்ல போட்டு சுட்டேன். இருந்தாலும் நீ சுட்டது கூட பிரச்சனை கிடையாது ப்ரோ. ஆ எடுத்துக்கிறேன், நீங்க சுட்டது கூட பிரச்சனை கிடையாது. ஐயோ கிளம்பலாம் கிளம்பலாம், வண்டி எடுங்க. அவன் தான் போட்டான் ப்ரோ. ஓட முடியல இதுல. ஆமா மாட்டிக்கிட்டோம் ப்ரோ. ஒண்ணுமே பண்றதுக்கு இல்ல. நானு அந்த பக்கி ஒரு டயர் ஆச்சு, நல்லா இருந்தா நான் பாக்கலாம்.